அந்த சாப்பாட்டு பிரியர்களுக்கும் அந்த சாப்பாடு ராமர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இங்க ஒரு சோத்து மலை. இந்த கொரோனா வைரஸ் பீதியின் காரணமாக எண்ணெய் கத்திரிக்காய் என்ன உழுவுது போட்ட சாயமே ஒரு மாட்டுது. அவளை என்ன ஊத்திக்கிறாங்க, இது நம்ம நிலத்திலே வந்து பயோ எத்திரிக்காய் கத்திரிக்காய் ரெண்டாவது விரிச்சு அடிஞ்சு என்னமோ போட்டு செஞ்சு வச்சுக்கிறாங்க. மொத்தம் மூணு வெரைட்டி இருந்துச்சு, மூணு மேடத்தான் போட்டாச்சுங்க. பச்சை கலரு பச்சை கத்திரிக்காய், இந்த மலைய வந்து ஒரு 10-13 நிமிஷத்தில் முடிச்சிடணும்னு சொல்லி போட்டி செஞ்சுக்கிறாங்க பையன் சபரி. அதனால் நான் முயற்சி பண்ணுறேன். ஏன்னா இது டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் சொன்னனால சரி அந்த சஜஷனை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இந்த மலையை குடஞ்சி விட்டு முன்ன ஊற்றி வச்சுக்கிறேன், ஏன்னா டைம் ஆகிப்போ இல்லையா. அதனால் இந்த மலையை குடஞ்சிட்டேன், ஊற்றிக்கிறேன். ஆனால் சரியான சூடாக இருக்குது. கருப்பு கத்திரிக்காய், இந்த கத்திரிக்கை 200 கிராம் வரமாட்டிருக்கு. சரி, டைமர் ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடலெண்ணெய், வெங்காயம், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு, தக்காளி போட்டு வணங்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு, இறக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆறட்டும். மசாலா நல்லா ஆகிடுச்சு, மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம். சோம்பு, ஜீரம், தேவையான அளவு தேங்காய். எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு கத்திரிக்காயை நறுக்கிக்கணும். கடலெண்ணெய், கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வணக்கலாம். காய் நல்லா வணங்கிருச்சு, காய் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். காய் வணக்கின எண்ணெயில் வெங்காயம், கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், குழம்பு நல்லா கொதிச்சிச்சு, கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் எல்லாம் பிஞ்சு கத்திரிக்காய் இருந்தனால உடஞ்சு உடஞ்சி ஒரு கலர் கலரிக்கலாம் லேசா, கத்திரிக்காய் உடையாத அளவுக்கு அவ்வளோதான். எண்ணெய் கத்திரிக்காய் உடம்பு ரெடி. நீ ஆன் பண்ணு. பை
எனக்கு தெரியும் எப்படி இருக்குது கேட்டு அடிக்கிறது இது பேர் தான் சைட்ல கொஞ்சம் கொடுங்க அப்ப சைவம் செஞ்சோம்னா மக்கள் எல்லாருமே கொரோனா கொரோனா அசைவம் சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறதுனால இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி எண்ணெய் கத்திரிக்காய் சாப்பாடு சாப்பிட்டேன். நல்லா இருக்குது, நீங்களும் உங்கள் வீட்டில் நல்லா எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு சாப்பிடுங்க, பசங்களுக்கு கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வந்து நிறையா இது பிரியாணிக்கு நிறைய ஹோட்டலில் பாருங்கள் பிரியாணிக்கு சைடிஷாக கொடுப்பாங்க, சாப்பாட்டுலேயும் போட்டு பெசஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நம்ம வேறு சாம்பார் ரசம் வேறு தயிர் இதுக்கெல்லாம் கூட தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதை நான் தயிர் போட்டு சாப்பிட்டு அது தொட்டுக்கிறது நல்லா சூப்பராக இருந்தது. இது எண்ணெயில் பொறிச்சதுனால அதனுடைய வாசனை வந்து அதில் நம்ம பிஸ்கட்டுடைய வாசனை மாதிரி நல்லா வாசனை அருமையாக இருந்தது, நல்லா ருசி நல்லா இருந்தது. இந்த சாப்பாடு வந்து உண்மையிலே கொஞ்சம் அதிகம்தான், 9 பிளேட் சாப்பிட்றத விட கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சு
கொஞ்சம் அதிகம் போட்டாங்கன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சாப்பிட்டேன். இது வந்து அதாவது இந்த அரிசி வந்து ஒயிட் ரைஸ் தான், ஆனாலும் ஒயிட் ரைஸ்லேருந்து பயோ இதில் வந்து பைபர் நிறைய இருந்தாலும் கொஞ்சம் வெதை வதையாக இருக்கும் சாப்பாடு. அரிசியும் வந்து சாப்பாடு நிறையா ஆகும், அரிசி கொஞ்சம் போட்டால் சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக தெரியும், அதனால் கொஞ்சம் நிறையா ருசியும் நல்லா இருந்தது, சாப்பாடும் அருமையாக இருந்தது. ஆனால் பயப்படாமல் ஜீரணமும் ஈஸியாகிடும், ஆனால் பயப்பட தேவையில்லை. மேற்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பாடு ரமன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதேமாதிரி எங்களை இதில் இப்போ ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் சாப்பாடு ராமன் சபரிக்குமார் 46 அதில் ஃபாலோ பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாப்பாடு ராமன். பாய் பாய்.